அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாமையும் ஈர்க்கும் பொருள், ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 647 முதல் 657 வரை. தேவன் நீதி மீட்கும் பொருளால் எவ்வகையிலும் கட்டுண்டிருக்கவில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இன்னொரு தவறான கருத்து என்னவெனில், தேவன் தமது நீதியின் மூலம் ஒவ்வொரு மனிதனையும் மறுசீரமைத்து மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்பதாகும். தேவன் எந்த கடமை ஆற்றவும் கட்டுப்பட்டவர் அல்ல. இம்மனுக்குல சந்ததியாரை நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் விலைக்கு விற்று போட்டார். நாம் முன்னரே பார்த்தபடி நமது கர்த்தர் தமது சொந்த விலையேறப்பெற்ற ரத்தத்தின் மூலம் நம்மை மீட்டுக் கொண்டார். மனுக்குலத்தை பொறுத்தமட்டில் தேவன் எவ்வித தனிப்பட்ட பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர்தாமே நேரடியாக மனுக்குலத்தாரோட தொடர்பு கொள்வதும் இல்லை. அவர்களை தாமே நியாயம் தீர்க்க உத்தேசிக்கவும் இல்லை. அவர்கள் நித்திய ஜீவன் பெற தகுதியுடையவர்களா என்று பார்ப்பதும் இல்லை. இதற்கு மாறாக இப்பொறுப்புகள் அனைத்தையும் தமது குமாரனிடத்தில் ஒப்படைத்திருப்பதாக நாம் நிச்சயித்திருக்கிறோம். இம்மனுக்குலத்திற்கான விலைக்கிரயத்தை அவர் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டபடியால் இந்த சந்ததிக்கு அவரே கர்த்தாவாகவும் குருவாகவும் கட்டுப்படுத்துகிறவராகவும் அதிபராகவும் தீர்க்கதரிசியாகவும் பிரதான ஆசாரியராகவும் அரசராகவும் இருக்கிறார். தேவ திட்டத்திற்கு இசைவாக இச்சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபையாரை உலகத்தை மறுசீர்படுத்தி கீழ்ப்படுகின்ற மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க அடையாளம் காணவும் ஏற்பாடு செய்திருக்கிறார். இம்மனுக்குலத்தை முழுமையாக தமது குமாரனிடத்தில் வழிநடத்த ஒப்புவித்ததால் தேவன் இம்மனுக்குலத்தின் மீது ஆர்வமில்லாத இருக்கிறார் என்று தவறாக கருதிவிடக் கூடாது. அவர் தமது பிரமாணத்தின் தேவைகளை சந்திக்க கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது தீர்மானத்தின்படி இவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கிறார். தெய்வீக விதிமுறைகள் மாறாதவைகள், மேலும் பாவ சம்பந்தமான அபூரணத்தன்மையுள்ள எவற்றையும் அதை ஊக்குவிப்பதில்லை. ஏனெனில் அந்த பிரமாணங்கள் பரிபூர்ண ஜீவிகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்டன. நமது பரலோக தந்தை அபூரண தன்மையுள்ள எவற்றையும் சிருஷ்டிக்கவில்லை. தாம் படைத்து முடித்த பின்னர் மனிதன் தேவனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமற் போன பிறகே அபூரண தன்மை அவனை ஆட்கொண்டது. தேவன் மனுக்குலத்திற்கு பாவத்தை அனுமதித்த பிறகு அபூரண நிலையில் உள்ள மனிதனோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தாரே ஆனால் கீழ்கண்டவாறு பொருள் காண நேர்ந்திருக்கும். 1, அனைவரும் அபூரணர்கள், தகுதியற்றவர்கள் என்று உடனடியாக தீர்ப்பிட்டு அதனை நிறைவேற்ற நேர்ந்திருக்கும். அல்லது 2, மனிதனின் தவறிலிருந்து அவனை தண்டிக்க தேவன் தவறிவிட்டார் என்ற கருத்துக்கு இடம் வந்திருக்கும். இது அவரது சாம்ராஜ்யத்தின் பிரமாணத்தை மீறுவதாயிருக்கும். எனவே மனிதனுடைய நன்மைக்காகவும் தமது நீதிக்கு கலங்கம் ஏற்படாமல் அதனை காத்துக் கொள்ளவும் பரலோக தந்தை முழு மனுக்குலத்தையும் இரட்சகர் இயேசுவின் கைகளில் ஒப்படைத்தார். இயேசு கிறிஸ்து இம்மனுக்குலத்தோடு தொடர்பு கொண்டு பூரண நிலையை அடைய தேடுகின்ற அபூரண நிலையில் உள்ளவர்களை நீதியின்படி தண்டிக்காமல் அவர்களே கருணை காட்டி படிப்படியாக அவர்களது அபூரண தன்மையை போக்கி இந்த 1000 வருட யுக முடிவுக்குள் அவர்களை பரிபூரண நிலைக்கு கொண்டு வரும் பணியை செய்வார். அவ்வாறு இம்மாபெரும் தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்து பூரணமாக்கப்பட்டவர்களை மத்தியஸ்தம் செய்து பிதாவின் கைகளில் ஒப்படைப்பார். அவ்வாறு கிறிஸ்துவின் மூலம் பூரண நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் தெய்வீக தரத்திற்கொத்த நிலையில் இருப்பதால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவர். கீழ்ப்படிய மறுப்பவர்கள் 2 மரணத்தின் மூலம் அறுப்புண்டு போவர். அப்போஸ்தலர் 3:23 வசனம். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிற உண்மை என்னவெனில், கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்கள் கழுவப்பட்டிருந்தாலும் தற்போதைய அபூர்ண சன்மையினால் பிதாவின் நீதிமன்றத்தின் முன் நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி நிற்கும் போது மரண தீர்ப்பினை சந்திக்க நேரிடும். இதை குறித்து அப்போஸ்தலர் சிறிய விஷயங்களில் கூட நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெறவிருக்கும் தயவிலிருந்து விலகிவிடாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே என்று எச்சரிக்கிறார். எபிரேயர் 10:31 வசனம். தெய்வீக ஏற்பாட்டின்படி பாவிகளுக்கு கிறிஸ்துவின் வழியாகவே
மத்தியஸ்தராகிய அவரது ஒப்புரவாகுதலின் பணிக்குட்பட்டு மறுசீரமைப்புக்குள்ளாகுதலே தேவ கிருபையாக அளிக்கப்படுகிறது. இதை தவிர வேறு எவ்வித மார்க்கத்திலும் பாதிக்கு கருணை காட்டப்படுவதில்லை. இந்த தெய்வீக பாதுகாப்பிற்கு உட்படாதவர்கள் மேல் தேவ நீதி இரக்கம் காட்டாமல் பாவக்கரைகள் திரைகள் அனைத்தையும் நெருப்பினால் சுத்தரிக்க தயாராக இருக்கும். தேவன் பாவிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் அபூர்ணர்களாக இருந்த போதிலும் அவர்களின் சிறந்த முயற்சிகளை ஆசீர்வதித்து அவர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாரானால் இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்து தனது இரத்தத்தை கொடுத்து பெற்ற புதிய உடன்படிக்கை அர்த்தமில்லாமல் போய்விடும். மேலும் பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களும் மனுக்குலம் மாந்தர் செய்த ஒரு பாவத்தை மன்னித்த தேவன் நாம் ஒரு தவறு செய்தாலும் மன்னிப்பார், இரக்கம் காண்பிப்பார், தமது ஐக்கியத்திலிருந்து தள்ளிவிட மாட்டார் என்ற நியதியில் பாவம் செய்யும் உரிமையை தம் வசம் எடுத்துக் கொள்ளுவர். ஆகையால் பாவத்தில் ஏற்கனவே விழாத எல்லா தேவ தூதர்களும் பாவத்தில் விழும் ஆபத்து இருக்கிறது. எனவே ஒவ்வொரு தூதரும் தெய்வீக சட்டத்தையும் தேவ நீதியையும் புறக்கணித்து ஒரு பாவத்திற்கு மன்னிப்பை பெறுவதற்கு தேவ இரக்கத்திற்கு துணிவு கொள்ளுவார்கள். மேலும் ஏன் ஒவ்வொரு தூதரும் ஒரு பாவ முயற்சி செய்து தேவ மன்னிப்பின் அனுபவத்தை பெறக்கூடாது என விவாதம் ஏற்படலாம்? இவை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது தேவன் தமது சொந்த விருப்பத்தின்படியும் தமது பரிசுத்த சிருஷ்டிப்புகளின் நன்மைக்காகவும் தமது படைப்பின் பூரணமானதையே அங்கீகரிப்பார் என்கிற கருத்து நமக்கு நிச்சயமாகிறது. பூரணத்திற்கு சற்று குறைவாக இருந்தாலும் அது புறக்கணிக்கப்படும் பொழுது நீதியும் நியாயமும் உம்முடைய சிம்மாசனத்தின் ஆதாரம் என்பது நிஜமாகும். 89:14 நாம் ரட்சிப்படையோ வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். விழுந்து போன மனுக்குலத்தின் மேல் எவ்வித தெய்வீக கிருபையும் கிறிஸ்துவின் மூலமாகவே கிறிஸ்துவுக்குள்ளாகவே பொழியப்படுகிறது என்பது தற்போது தெளிவாக அறிய முடிகிறது. தேவன் தமது கிருபையை தனிப்பட்ட விதத்திலோ அல்லது குமாரன் தனது சுதந்திரத்தின் படியோ மனுக்குலத்திற்கு அளிப்பதில்லை. எனவே இந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும் போது அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 என்ற இவ்வசனம் நன்கு தெளிவாகிறது. அதோடு கூட நமது இரட்சகரின் பணி மனுக்குலத்தை விலக்கிக் கொண்டதோடு முடிந்து விடாமல் மாபெரும் மருத்துவராகிய கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியின் போது அந்த மனுக்குலத்தாரில் எத்தனை பேர் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களது பாவம் நோய் ஆகியவற்றை குணப்படுத்தி அவர்களது சாயலில் பரிபூரணத்தை கொடுத்து ஜீவனுக்குள் பிரவேசிக்க செய்வார். 1000 வருட அரசாட்சியின் முடிவில் தமக்கு கீழ்ப்படிந்து பரிபூரண சுபாவத்தை பெற்றவர்களை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்படைக்க தயார் செய்வார். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் மனிதர்கள் அனைவரும் ரட்சிக்கும் அனைத்து வல்லமைகளும் கொடுக்கப்பட்டிருந்ததால் மீட்கப்பட்ட அனைவரும் நித்திய நித்தியத்திற்கும் ரட்சிப்பை பெற்று விடுவார்களா அல்லது இவ்விஷயத்தில் வரைமுறை ஏதாவது உள்ளதா என்ற வினா எழுகிறது. இதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. உதாரணமாக 1000 வருட அரசாட்சியில் 6வது நாள் உண்டான சாபம் மனுக்குலத்தின் மேல் தொடரக்கூடாமல் நிறுத்தி வைக்கப்படும். அப்போது பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயிலே என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சைக்காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். எரேமியா 31:29-30 என்ற நீதிமொழி நிஜமானதாகும். இன்னும் ஒரு தீர்க்கமான வேத வசனத்தில் காண்கிறபடி நமது கர்த்தர் தேசங்களை ஆளுகை செய்யும் அக்காலத்தில் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். 37:9 அப்போஸ்தலர் பேதுரு 1000 வருட அரசாட்சி காலத்தை பற்றி குறிப்பிடும் போது தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைக்கதைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் என்று குறிப்பிட்ட பிற்பாடு அந்த தீர்க்கதரிசியின் மகிமையடைந்த கிறிஸ்து தலையும் சரீரமும் அவர்களின் சொல் கேளாதவன் கீழ்ப்படிதல் இல்லாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்கிறார். இதுவே 2வது மரணம். அப்போஸ்தலர் 3:19-23 இதே பகுதியை குறித்து அப்போஸ்தலர் பவுல் கூறும்போது
மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் தெய்வீக ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அதாவது கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் தந்த கிருபையின் அறிவு, அனைத்து மக்களும் இந்த அறிவின் கீழ் வந்து சேர்வார்கள். நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் இந்த சத்திய அறிவுக்கும் ஒலிக்கும் எதிராக மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களுக்கு ஆதாமின் பாவத்திற்கான ஒப்புரவாகுதல் பொருந்தாது. ஞானிகேற்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்பதிலும் நோதிகளை பற்றிக்கும் கோபாக்கிலேயே இருக்கும். எபிரேயர் 10:26-31 வசனங்கள். மேற்கண்ட வசனங்களில் தெளிவாக குறிப்பிட்டபடி நிழலான மோசேக்கு எதிராக கலவம் செய்தவர்கள் அடைந்த தண்டனையை விட மிக கடுமையான தண்டனை பொருளான மகிமையடைந்த கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்பவர்களுக்கு இருக்கும். மோசேயை எதிர்த்தவர்கள் மரண தீர்ப்பை பெற்றவர்களானால் கிறிஸ்துவை எதிர்ப்பவர்கள் எவ்வளவு கடுமையாக நியாயம் தீர்க்கப்படுவர் இன்னும் தெளிவாக விளக்க வேண்டுமாயின் மோசேக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு மரணம் மட்டுமே தண்டனையாக முடிந்தது. இத்தண்டனை ஆதாமினால் பெற்ற ஜீவனுக்கே பாதிப்பு ஏற்பட்டது. இது தேவன் கிறிஸ்துவுக்குள் அவரது மீட்கும் பொருளினால் மீட்க தீர்மானித்திருக்கிற மறுவாழ்வை எவ்விடத்திலும் பாதிக்காது. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவின் விலைக்கிரயத்தினால் பெற்ற சத்திய ஆவியை அடைந்த பின்பு மோசேக்கு மெய்ப்பொருளான கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் போனால் இவ்வுலக ஜீவியத்தில் ஒரு சில காலம் தண்டனை தீர்ப்போடு ஜீவித்து மறிப்பதோடு இல்லாமல் தனது ஆத்துமாவையும் இழந்து மறுபடியும் புதுப்பிக்க வழி இல்லாமல் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு நித்திய ஜீவனையும் இழந்து போவான். அப்படிப்பட்டவர்களும் மற்றும் பொல்லாதவர்கள் அனைவரும் வைக்கோல் துரும்பை போலவும் முட்கள் நெருஞ்சில்கள் மற்றும் பயனற்ற செடிகளைப் போலவும் அழிவை காண்பர். இது போலவே புதிய ஏற்பாடு முழுவதும் பாவத்திற்கு எதிரான தெய்வீக தீர்ப்பு மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் மூலம் பாரபட்சமின்றி செயல்படுத்த போவதை சாட்சியாக பிரசங்கிக்கின்றன. அறியாமையினாலும் பலவீனங்களினாலும் செய்யும் தவறுகளுக்கு இந்த தேவ சட்டம் விலக்கு அளிக்கிறது. ஆனாலும் இந்த அறியாமை பலவீனங்கள் 1000 வருட அரசாட்சியின் போது மறுசீரமைக்கும் பணியினால் நீக்கப்பட்டுவிடும். அப்பொழுது தேவ சட்டமாகிய நீதி படிப்படியாக நிலைநிறுத்தப்படும். 1000 வருட அரசாட்சி முடியும் போது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் பரீட்சைக்குட்படுத்தப்பட்டு பாவத்தில் நிலைத்திருக்கிற பாவத்தை விரும்புகிற கலகக்காரரும் தொல்லாதவர்களும் பரலோக தந்தையின் கோபாக்கினை உள்ளாகி 2 மரணத்தில் அழிக்கப்படுவர். தங்கள் சொல் செயல் சிந்தனையின் மூலம் மறுசீரமைப்புக்குட்படுத்தப்பட்டு தேவ நீதிக்கு இசைவானவர்கள் பரிபூர்ண சுபாவத்தை பெறுவர். இவ்வாறாக நாம் மேலே பார்த்தபடி தேவ சித்தம் பரலோகத்தில் நிறைவேறி வருவதைப் போல் பூமியிலும் நிறைவேறும். இதன் மூலம் 1 ஆதாமினால் சாபத்திற்குள்ளான அனைவரும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு கொண்டு வரப்பட்டு சீர்பொருந்தி மீட்படைவர். 2, இவ்வாறு கீழ்படுகிற யாவருக்கும் நித்திய ஜீவன் வழங்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறது. 3, கீழ்ப்படிய மறுக்கிற யாவரும் மனக்குலத்தில் இன்று அழிக்கப்பட்டு போவதும் தேவ சித்தமாயிருக்கிறது. இவ்விதமாக தேவ சித்தம் இப்பூமியில் நிறைவேற்றப்படும். ஒருவரும் இதை தடுக்க முடியாது. அனைத்து மனுக்குலமும் ஆதாமின் நீர்களினால் உண்டான சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே ஈட்டுக்கரைய பலி செலுத்தப்பட்டதினால் உலக மனுக்குலம் முழுவதும் பரிபூரண சுபாவத்திற்கு உடனடியாக மறுசீரமைப்புக்குள்ளாவர் என்று சிலர் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அம்மாதிரியான எதிர்பார்ப்பு வேதாகமத்தின் போதனைக்கும் பகுத்தறிவுக்கும் பொருத்தமாகிறது. வேதாகமத்தின் எப்பகுதியிலும் மறுசீரமைப்புக்குள்ளாகுதல் ஒரே சமயத்தில் உடனடியாக அனைவருக்கும் அளிக்கப்படுவதாக கூறப்படவில்லை. மாறாக படிப்படியாக மறுசீரமைப்பு நடைபெறப் போவதாக கூறுகிறது. அனைத்து மனுக்குலமும் உடனடியாக மீட்கப்பட்டு மனித சுபாவத்திலிருந்து பரிபூர்ண சுபாவத்திற்கு உயர்த்தப்படுவர் என நம்புவோர் சரிவர நிதானிக்காததினால் இம்முடிவுக்கு வருகின்றனர்.
மனுக்குலத்தின் தந்தையாகிய ஆதாம் விடுகைக்கு முன் பெற்றிருந்த அதே தைரியம் சூழ்நிலைகளும் மறுக்குலத்தால் நித்திய ஜீவன் பெற மறுசீரமைக்கப்படும் போது உண்டா இருக்காது. ஆதாம் இருந்த அதே பரிபூர்ண சுபாவம் மட்டுமே கிடைக்கப்பெறும் என்று நிதானிப்பது பொருத்தமாயிராது என்று நாம் கருதுகிறோம். அதற்கு மாறாக ஆதாம் பெற்றிருந்த தயையை காட்டிலும் அதிகமான தயை அபூரணராயிருக்கிற மனுக்குலத்திற்கு அளிக்கப்படும். கனவீனங்களும் அபூர்ணத்தன்மையும் விடுகையின் மூலம் மனுக்குலம் முழுவதற்கும் தடை செய்ய முடியாத அளவு அதிக அளவில் பரவி இருப்பதால் அது மீட்கப்பட்டவர்கள் தெய்வீக சட்டத்திற்கு பூரணமாய் தீர்ப்பறியாதபடி தடை ஏற்படுத்தும் என நினைக்கின்றனர். ஆனால் தேவ பராமரிப்பு அபரிமிதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை வழிநடத்தும் என்று நாம் அறிகிறோம். மனுக்குலம் முழுவதும் மறுபடியும் எல்லோரும் ஒரே சமயத்தில் உயிர்த்தெழுப்பப்பட்டு ஆதாம் விடுகைக்கு முன் அனுபவித்த பூரண மனிதத்தன்மையை பெறுவார்களானால் சில நியாயமான ஐயப்பாடுகள் எழும். அவைகளை கீழே பார்க்கலாம். ஒன்று, பூரண மனிதர்களாக ஆக்கப்பட்டவுடன் தேவனது பரிபூரண சட்டத்திற்கு அவர்கள் பூரணமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவர்களுக்கு இனிமேல் மன்னிப்பு ஒருபோதும் வழங்கப்படக்கூடாது. அப்படி ஆதாமுக்காக யாரும் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஒரு சிலர் மட்டுமே இந்த பரீட்சைக்குட்பட்டு தேர்ச்சி பெறுவர். காரணம், அவர்கள் தற்கால ஜீவியத்தில் பாவத்தினால் அடைந்த அனுபவங்கள் அதன் விளைவுகள் என்ன என்பதை அறிந்திருப்பதே ஆகும். ஆனால் பெரும்பாலானோர் ஆதாம் விடுதியின் போது பாவத்தின் விளைவுகளை அறியாதிருந்த அதே நிலைமையிலேயே பாவத்தினை பற்றிய போதிய அறிவு இல்லாதிருக்கின்றனர். ஏனெனில் இச்சங்கதியில் பெரும்பாலானவர்கள் சிறு பிராயத்திலேயே இறந்து விடுகின்றனர். எஞ்சியுள்ளவர்கள் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியாமல் இறக்க நேரிடுகிறது. இரண்டு, பாவத்தினை பற்றியும் பாவத்தின் விளைவுகளை பற்றியும் தேவன் 6000 வருடங்களாக உலகத்திற்கு போதித்து வந்திருந்தும் அநேகர் தேவ நீதி நியாயங்களை குறித்து மிக குறைந்த அறிவை பெற்றிருக்கின்றனர். மனுக்குலம் முழுமைக்கும் தேவ ஞானத்தை குறித்தும் நீதியினால் ஏற்படுகின்ற மேலான ஆதாயத்தை குறித்தும் 1000 வருடம் அரசாட்சியின் போது அறிவுறுத்தப்படும் போது மட்டுமே பூரண அறிவை பெற்றுக் கொள்ளுவர். மூன்று, மனுக்குல சந்ததியினர் உடனடியாக மறுசீரமைப்பு பெற்றால் அவர்கள் அனுபவ ரீதியாக புதிய சந்ததியாக அவர்களின் பழைய அனுபவங்கள் மறந்த நிலையில் இருப்பார்கள். ஏனெனில் தற்போதைய பரிபூரண சாயலில் புதிய வல்லமைக்குரிய சிந்தனையை பெற்றிருந்தால் தன்னை குறித்தே அடையாளம் காண முடியாத நிலையில் ஒவ்வொருவரும் இருப்பர். குழந்தை பருவத்திலேயே மறுத்தவர்கள் தங்களை குறித்து பழைய நினைவுகளே சரிவர மனதில் பதியாதிருப்பதனால் தங்களது பூர்வீகம் என்ன என்பதையும் தாங்கள் உயிர்த்தெழுந்து மறுசீரமைப்புக்குள்ளாக இருக்கின்றோம் என்பதையும் அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இவ்வாறு உடனடியாக மறுசீரமைப்புக்குள்ளாகுவது தேவ திட்டமாய் இருக்குமானால் ஆதியிலேயே ஏதேனில் லட்சக்கணக்கான மனிதர்களை சிருஷ்டித்து இருந்து எல்லோரையும் பரீட்சை பார்த்திருப்பார். அவர்கள் உயிர்த்தெழுதலில் அதே நிலையை திரும்ப பெற்றுக் கொள்ள போவதால் தற்கால பாவ அனுபவங்களை அனுபவித்தும் அதன் மூலம் யாவரும் நன்மையும் இல்லாமல் போகிறது. அவ்வாறே அதே நிலையில் ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மனிதர்களை மறுசீர்படுத்துவதையே தம் திட்டமாக செயல்படுத்தி இருப்பார். இவ்வாறு செய்வதனால் பாவத்தை குறித்து தற்காலத்தில் கொடுக்கப்படுகிற அனுபவங்கள் பயனற்றதாகிவிடும். ஒவ்வொருவரும் உடனுக்குடன் பூர்ண சுபாவத்தை பெற்றுக் கொள்வதாக வைத்துக் கொண்டார். ஆபிரகாமின் பித்தாகிய திருச்சபைக்கு தனது ஆண்டவருடன் சேர்ந்து உலகத்தை ஆசீர்வதிக்கும் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் வேலையை செய்ய சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். கலாத்தியர் 3:16-29 வசனங்கள். தெய்வீக ஏற்பாட்டின்படி இந்த ராஜரீக ஆசாரியர்கள் பலவீனம் உள்ள அபூரண தன்மையுடைய சிலருக்கு போதித்து அவர்களை பூரணமடைய செய்வது இவர்களின் கடமையாகும். இந்த அபூரண தன்மை உடையவர்களிடமிருந்து பாவங்களுக்காக செலுத்தப்பட்ட காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு இரக்கம் காட்டி மன்னிப்பதும் இவர்களின் பணியாகும். ஆகவே 2 வருகையில் உடனடியாக அனைவரையும் மறுசீர்படுத்துவது தேவ சித்தமும் திட்டமுமாய் இருக்குமானால் இந்த ஆசாரிய கூட்டத்தினரை தெரிந்தெடுப்பது அவசியமில்லாமல் போய்விடும். 5, மறுசீரமைப்புக்குள்ளாகுதல் உடனடியாக நிகழ்ந்துவிடும் என்று வைத்துக் கொண்டால் தேவன் ஏன் மறுசீரமைப்பின் காலங்கள் என 1000 வருடத்தை நிர்ணயித்தார்? ஆதாமின் சாபத்தை போக்கி மனுக்குலத்தை ஒரே சமயத்தில் ஏற்படுத்தி பரிபூர்ண சுபாவம் அடைய செய்ய 1 வருடமே நீண்ட காலமாக இருந்திருக்கும். 6,
மனுக்குலத்தை நொடிப்பொழுதில் பரிபூர்ண தன்மையடைய செய்தால் இனி அவர்களுக்கு இரக்கம் கருணை தேவையில்லை என்று பொருளாகிறது. இனி அவர்கள் தெரிந்து செய்த தங்கள் இருவர்களுக்காக எங்கள் மேல் கருணை காட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக தெரிந்தே செய்த பாவத்தின் நிமித்தமாக மீறலுக்குட்பட்டவர்கள் தங்களை தாங்களே சாபத்திற்குள்ளாக்கி மரண தீர்ப்பை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆகையால் இவர்கள் ஆதாமின் விடுகையிலிருந்து வேறுபட்டவர்கள். ஆதாமின் மீறுதலுக்கு இயேசுவின் ஈடுபலியினால் மீட்பு சாத்தியமாகிறது. ஆனால் இவர்கள் உள்ளபூர்வமாக பாவம் செய்ததினால் மீட்பு சாத்தியமில்லை. ஆகவே உடனுக்குடன் மறுசீரமைத்தலின் படியான இந்த நிலைப்பாட்டில் ஒவ்வொரு மனிதனும் நீர்களுக்குட்படுபவன் ஆனதால் சாபமாக மரணத்தை தனித்தனியாக சந்தித்தே ஆக வேண்டும். ஆகவே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் ஒரே ஒரு பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் கூட இன்னொரு ஜீவனின் பலியாக தர வேண்டியது அவசியமாகிறது. நீர்களுக்குட்பட்ட 1 மில்லியன் ஜனங்களின் பாவங்கள் நீக்கப்பட ஒப்புரவாக்கப்பட பரிபூரணமான பரிசுத்த நிலையில் உள்ள 200 மில்லியன் ஜனங்கள் பலியாக தர வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ஆனால் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமையான அனைவருக்கும் பொருந்தும் பலியை ஒப்பு கொடுக்க செய்து இனி பாவத்திற்காக வேறெந்த கூடுதலான பலிகளும் அவசியம் இல்லாமல் செய்துவிட்டார். அவ்வாறில்லாமல் உடனடியாக கிறிஸ்துவின் பரிபூரண தன்மைக்கு மறுசீரமைப்புக்குட்படுத்தி புதுப்பிக்கப்பட்டவர்களது வேண்டுதல்கள் கிறிஸ்துவின் பலியின் பலன்கள் மூலம் கேட்கப்படுவதில்லை. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்து தம் விலைக்கிரயத்தின் மூலம் சம்பாதித்த எல்லா விதமான தேவ கிருபையையும் ஏற்கனவே பெற்றுவிட்டனர். அவ்வாறு அவர்கள் ஏற்கனவே முழுமையாக மறுசீரமைப்பு அடைந்திருந்தால் இனி மேற்கொண்டு பாவத்திற்காக செலுத்தப்பட்ட தியாக பலியின் எவ்வித பங்கும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 657 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.